இங்கே வந்தாலே பயமாக இருக்குது. முடியல, இருக்குது. ஆனால் உள்ளே வந்தால் இந்த மெட்ராஸில் வேவுற மாதிரி வேர்வெல்லாம் கொட்டுது. எல்லாமே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ நான் ஒன்லி தனியாக தான் இருக்கிறேன். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தவங்க கூட இல்லை. என்ன தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் தொட்டேன்னா உங்கள் உள்ளூர் பக்கம் மூக்கம் உடஞ்சிருமா? ஹாய் சலி, வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தமிழன், ஃப்ரான்ஸ் தமிழன். என்னங்க, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இடத்த வந்து பார்க்கறதுக்கு தாங்க வந்திருக்கிறோம். என்னடா இவன் இறங்கி போயின்னே இருக்கான்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, இப்போ நான் பூமிக்கு அடியிலே நடந்து போயின்னு இருக்கேங்க. அதாவது நடந்து போகல, இறங்கி போயின்னு இருக்கேங்க. ஸோ காய்ஸ், எடுத்தவொன்னே படிக்கட்டு தான். நம்ம டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அடுத்தது படிக்கட்டு வழியாக நம்ம இறங்க வேண்டியது தான். இந்த படிக்கட்டு சுற்றுது சுற்றுது சுற்றுது, அதுக்கு மேலே ஒன்றும் கீழே போகுது, இங்கே போகுது, திருப்பியும் சுற்றுது. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து கீழே போயினே இருக்க வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு பயங்கரமான இடம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் எலும்பு குண்டு. எலும்பு குண்டுன்னா நம்மளோட எலும்பு தான், நம்ம செத்ததுக்கப்புறம் எலும்பு குண்டாக தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி எலும்பு குண்டை வந்து பூமிக்கு அடியில் வந்து பாரிஸில், அதுவும் பாரிஸ்னால் வந்து லவ், தூரஃபெல், அதாவது ஈஃபில் டவரு, ஹோட்டல்ஸு, காசு, பணம், காரு அப்படின்னு தான் பார்த்துருப்பீங்க. ஸோ முதல் தடையாக இந்த மாதிரி ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு யாருமே கேள்விப்பட்டும் இருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் இன்றைக்கி நான் உங்களை எல்லோரையும் கூட்டு வந்துக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? கீழே இறங்கி வந்துட்டேங்க. இங்கே கொஞ்சம் மாஸ்க் போட்டுக்கணும், என்ன மன்னிச்சிங்க. ஸோ கீழே இறங்கி வந்தவுடனே என்ட்ரன்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி இங்கே என்னென்ன இருக்குது, ஸோ எப்போ இது தயாரித்தது, இதில் எத்தனை அடி கீழே இருக்கிறோம், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தயாரிச்சதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து பாருங்கள். அந்த காலத்துலேயும் உட்காந்து செதுக்கி அதை ஐடியா பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் கொடுத்துட்டாங்க. வாங்க காய்ஸ், ஒன்று உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ தான் ஒரு 2-3 படிக்கட்டு இறங்கினேன், சரி அவ்வளோதான் நினச்சேன். ஆனால் திருப்பியும் படிக்கட்டு போட்டு வச்சுக்கிறாங்க, டேய் மேலே ஏறி போடா அப்படின்றாங்க. ஸோ இது உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஓலா, இங்கே வந்தாலே பயமாக இருக்குது, பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப தூரத்துக்கு நம்ம நடந்து போகணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். ஸோ இதோடய ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. ஆனால் என் ஹைட்டுக்கு வந்து பரவாயில்ல, நான் குனியெல்லாம் தேவையில்லை, நான் நார்மலாக நடந்தாலே கரெக்டாக இருக்குது. ஸோ ஹைட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப என்னோடய ஹைட்டாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இங்கே வர முடியாது, குளிஞ்சு தான் போகணும், முதுகு வலி எடுத்துரும். உங்களுக்கு இப்படி பார்த்தா தெரியும், ஏதோ பேய் படத்துள்ள போகிற மாதிரி இருக்குது. வாங்க போகலாம், வேறு வழி இல்லை, போய் பார்த்து தான் ஆகணும். அப்படி என்ன தான் செஞ்சு வச்சுக்கிறாங்க, எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்ல. ஸோ இதுவும் நான் உங்களுக்கு ஈஃபில் டவரில் சொன்ன மாதிரி தான் கைஸ், அவருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகுது, ஆனால் இதை நான் பார்த்ததே இல்லை. ஸோ உங்களுக்காக இதை கண்டிப்பாக எடுத்து காட்டணும் அப்படின்னு எனக்கு மனசில் நினச்சேன். இன்றைக்கி வந்துட்டேன். ஸோ உள்ளே போய் நம்ம இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்காக நான் காட்டுறேன். இதை பாருங்கள், இந்த சைடில் லைட்டு வரும்போது என் மூஞ்சி தெரியும், மற்ற டைம் உங்களுக்கு மூஞ்சி தெரியாது. ஸோ ஒரு வழியாக வந்து திரும்பி திரும்புது, ஐயோ திரும்பியும் திரும்புது. இந்த இதில் ஒரு கேட்டு போட்டுக்கிறாங்க, என்ன அதுன்னு தெரியல. திரும்பவும் உள்ளே போயினே இருக்குது. போவோம், ஒன்றும் எவ்வளோ தூரம் போதும்னு சொல்லி பார்த்துனே இருப்போம். வாங்க என் கூடவே வாங்க. என்னடா இது, லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்கினே இருக்குது. வயசு எனக்கு தெரிஞ்சது ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு இதுக்கே நடக்க முடியல. ஸோ கைஸ், போகும்போது இந்த லெஃப்ட்லலாம் வந்து சில இடத்துல கேட்டு போட்டு மூடி இருக்கிறாங்க. ஆனால் உள்ளே என்ன இருக்குன்னு, உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக குகை வந்து போகுது. அங்கே லைட் அடி, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரெயிட்டாக கடைசி வரைக்கும் போகுது. ஆனால் அது எங்கே போகுதுன்னு தெரியல. ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம உள்ளே போக முடியாது. மேலே வந்து கல்லுலாம் வந்து ரொம்ப ஈரமாக இருக்குது. அது எப்படின்னு உங்களுக்கு லைட் இல்லை இங்கே, உங்களுக்கு இது இங்கே நான் லைட்டில் போய் நான் காட்டுறேன்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல்லை பார்த்தா தெரியும், இதெல்லாம் வந்து சுண்ணாம்பு கல்லுன்னு சொல்லுவாங்க. ஷெப்பா அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு. நான் ஹிஸ்ட்ரியில் இந்த கல் வந்து தொட்டால் ஒரே ஈரமாக இருக்குது, என் கையிலலாம் பார்த்திங்கன்னா ஒரே கரக்கரையாக ஆகிடுது. எல்லாம் அந்த காலத்து கல், எதுவுமே இது உள்ளே இருக்கிறதுலாம் வந்து எதுவுமே எடுத்துன்னு வந்து இவங்க செய்யலை. ஸோ எல்லாம் அந்த காலத்தில் இருந்த கல் அப்படியே இவங்க இதை ஒரு மியூசியமாக ஆக்கிட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 1809 தான் இதை வந்து பப்ளிக்லாம் பார்க்குறதுக்கு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அப்படின்னு இது மூச்சுகை அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அப்போனா இது வந்து ஒரு ஸ்ட்ரீட்டாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த காலத்தில் இதை ஒரு ஸ்ட்ரீட்டாக கூட அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே நிறையா வந்து அப்படி இங்கே வந்து பார்த்தேங்க. ஸோ இங்கே ஒரு இடத்துல வந்து கேட்டு போட்டு மூடியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது எங்கேயோ போகுது. உள்ளே தங்கத்தை போச்சு வச்சுக்கிறாங்களோ இல்லை டைமண்டை போச்சு வச்சுக்கிறாங்களோ யாருக்கு தெரியும், தெரியல கைஸ். நம்ம வந்து சரி எந்த வழியில் போடான்னு சொல்கிறாங்களோ அந்த வழியில் மட்டும் போவோம். நான் இங்கே வரும்போது இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க, அதாவது ஸ்கெலிட்டன்ஸ் டேல் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இஸ்வா த ஸ்கெலித். ஸோ எனக்கு தெரிஞ்சு தலைமை இது உள்ளே தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். அவங்க சொன்ன மாதிரி எத்தனை பேரை பொச்சு வச்சுக்கிறாங்க, எப்படி செஞ்சுக்கிறாங்க. ஸோ பின்னாடி எல்லாம் அந்த ஹிஸ்ட்ரிலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் படிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் வந்து அதை படிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே என்ன நடந்துக்கிட்டு என்னன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம ஒன்றும் உள்ளே போய் பார்ப்போம். சரி கைஸ், உள்ளே வந்து ரொம்ப குளிர்னு சொன்னாங்க. ஸோ நான் நல்லா மூடி கவர் பண்ணி நான் முகத்தோலாம் போட்டுருந்தேன். ஆனால் உள்ளே வந்தால் மெட்ராஸில் வேவுற மாதிரி வேர்வெல்லாம் கொட்டுது. உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன், அதாவது நம்ம ஸ்கூல்லாம் வந்து ஜுவாலஜி லேபு பாட்னி லேப்லாம் போகும்போது புதுசாக எலும்புலாம் பார்த்த மாதிரி நம்ம ஆச்சரியப்படுவோம். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு தெரில, அது சின்ன வயசு அனுபவம். ஸோ அதே மாதிரி நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன். டன் டனாய் பார்த்தீங்களா, இது வேறு யார் எலும்பும் கிடையாதுங்க. இப்போ நான் அவங்ககிட்ட பேசினுக்கிறேனே, இந்த மாதிரி ஒரு மனுஷனோட எலும்பு. ஸோ எந்தெந்த பார்ட் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பிரித்து உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. சரி வாங்க அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ கைஸ் இங்கே நல்லா லைட்டு வெளிச்சம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே செவ்வறு எப்படி இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து அதே ஈரப்பதமாக இருக்குது. இந்த போர்டில் வந்து உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த போர்டு என்னத்துக்கு போட்டுக்கிறாங்கன்னா, ஸோ இங்கே கீழே வந்து 60 லட்சம் எலும்புகள் வந்து அடுக்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். ஸோ எந்தெந்த வருஷத்துலேருந்து இந்த ஓல்டு பாரிஸில் எந்தெந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து எலும்புகள்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே அடுக்கிக்கிறாங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த மேப்பில் இருக்கும். அதாவது ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த மாதிரி என் பேக்கை வந்து எனக்கு முன்னாடி தான் மாட்டணுமா பின்னாடி மாட்டக்கூடாதான். ஸோ அதையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஏன்னா வந்து நான் மாட்டிக்கிற பேக் கூட இங்கே இருக்கிற எலும்புகளை வந்து தொட்டக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து வருஷக்கணக்கில், 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, 250 வருஷம் கிட்ட, கிட்டத்தட்ட 250 வருஷம் கிட்ட இந்த எலும்புகள்லாம் வந்து இங்கே வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அது எந்த நிலமையில வேணால் இருக்கலாம். சிம்மதும் நடந்து வந்து என்னால் முடியல, ஒரே இறக்கியது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான இடத்துக்குள்ளே போக போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் இந்த மேப் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த மேப்புக்கு பக்கத்துலேயே தான் என்ட்ரன்ஸ். ஸோ உள்ளே வந்து நீங்கள் வந்து குடிக்கக்கூடாது, பேக்கை வந்து பின்னாடி மாட்டக்கூடாது, முன்னாடி தான் மாட்டணும். ஸோ எலும்புண்டு தொடக்கூடாது, அதை மண்டை போட்டு கை போட்டுக்கிறாங்க பாருங்கள். ஸோ நீங்கள் எலும்புண்டு தொடக்கூடாது, அதாவது பெரிய பெரிய ஸ்டிக் வச்சு கேமராலாம் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ளீஸ் ஃப்ளாஷ் அடிக்கக்கூடாது. உள்ளே போகலாமா? உள்ளே போன உடனே லெஃப்டில் பாருங்கள், யாருன்னு தெரியுதா? வேறு யாரும் இல்லை, நம்மளை மாதிரி யாரோ ஒருத்தவர், 200-250 வருஷத்துக்கு மேலேயும் செத்தவர், 300 வருஷத்துக்கு மேலேயும் இருக்கும். ஸோ அவரை கூப்பிட்டு வந்து அவர் மண்டையை இங்கே நிற்க வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒன்று இதெல்லாம் வந்து நம்மளோட முதுகு எலும்பு லூஸ், நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் வச்சு அப்படியே ஒரு மதில் மாதிரி கட்டிக்கிறாங்க. ஸோ சில எலும்புலாம் வந்து ரொம்ப காலாகி மக்கி உடஞ்சும் போயிடுது.
ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாம் ஃபுல்லாக எலும்புலேயே உங்களுக்கு செவரு மாதிரி கட்டிக்கிறாங்க கைஸ். இதை பார்க்கணுன் தான் ரொம்ப நாள் ஆசை. ஸோ இதை உங்களுக்கும் காட்டணுண்டு என் வீடியோ மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து சந்தோஷப்பாடுங்க, பயந்துடாதீங்க. வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு கேமராவை திருப்பினுங்க, சத்தியமாக பயந்துட்டுங்க. கடைசியில் பார்த்தா இவன் பாருங்கள், இவன் பின் மண்டையை வந்து என் பின் மண்டை பக்கம் வச்சுக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தவன் பார்க்குறான். இந்த பழைய காலத்து கவுண்டு மணி படத்தில் எலும்பு டான்ஸ் ஆடுமே ஆடுங்க. இதை பார்த்தீங்களா, எலும்பு கொண்டை வச்சு ஆட்டின் ஷேப் பண்ணிக்கிறானுங்க. எப்படி தான் பண்ணானுங்களோ, சான்ஸே இல்லை. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு 1859 வருஷம் வந்து இவங்களெல்லாம் இங்கே எட்டுனு வந்து வச்சுக்கிறாங்க. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? என்னங்க உங்கள் மூக்கில் பெரிய ஓட்டம் இருக்குது பாருங்க. நான் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டேங்க, நான் தொட்டேன்னா அவங்க 100 பக்கம் மூக்கம் உடஞ்சிருமா. ஸோ சாரிங்க, நீங்கள் அப்படியே இருங்க, நான் போயிட்டு வரேன். பக்கத்து வீட்டில் வந்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்களையும் வந்து அதே விஷயத்தில் தான் கத்தின்னு வந்து இங்கே பச்சிக்கிறாங்க. அப்படியே பக்கத்தில் போனால் எனக்கு இதை பார்த்தா நம்ம ஊரில் நாமத்துக்கு நடுவில் ஒரு கோடு ஒன்று வரணும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் எதுக்கு இதை இங்கே போட்டுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. சரி விடுங்க, நம்மளுக்கே எலும்புலாம் வந்து எல்லாம் ஒன்றா வச்சு ட்ரில்லு போட்டுலாம் செதுக்கின மாதிரி இருக்குதுங்க. அதான் ஃபுல்லாக செதுக்கி இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து போச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா பேர் இருக்கிறாங்க. அதாவது 60 லட்சம் பேரோட எலும்பு வந்து இங்கே இருந்து வந்து போச்சுக்கிறாங்கன்னா சும்மா கிடையாதுங்க. அதை வந்து அப்பயே மியூசியம் மாதிரி ஆக்கி, அதாவது 1809 ஆண்டுலேருந்து வந்து பப்ளிக்லாம் வந்து பார்க்குற மாதிரி ஆத்தரைஸ் பண்ணி, ஆனால் பிரமிப்பாக இருக்குது, சான்ஸே இல்லை. பார்த்தீங்களா கைஸ், நம்ம வீட்டில் சவுத்துக்கெலாம் வந்து டேய் மாடல் மாடலாக வீடா, கம்பி மாதிரி வீடா, கட்ட மாதிரி வீடா அப்படின்வோம். ஸோ நம்ம மனுஷ எலும்பை வச்சு அவனுக்கு இஷ்டத்துக்கு டெக்கரேஷன் பண்ணிக்கிறானுங்க. இங்கே ஒரு சிலுவை ஒன்று இருக்குது, அதை பார்த்துங்க. ஸோ அங்கே ஒரு நாமம், இங்கே ஒரு சிலுவை, என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியலை. என் பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் டச் கூட இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக எலும்பு கொண்டு தான், அதாவது உடம்புல இருக்கிற ஒரே ஒரு பார்ட்டை வச்சு இதை செஞ்சுக்கிறாங்களா. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே கடைசி வரைக்கும் உங்களுக்கு எலும்பு கொண்டு தான், எலும்பு கொண்டு நம்மளோட எலும்பு தாங்க. அதை வச்சு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கிறாங்க, சான்ஸே இல்லை. எல்லோரும் என் பின் மண்டையை திருவி வச்சுக்கிறாங்க தெரியல. எல்லார் மண்டையிலையும் ஒரு ஓட்டம் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா எல்லார் மண்டையிலையும் ஒரு ஓட்டம் இருக்குது. ஒரு வேலை எலி கிளி வீடு மாதிரி வந்து தங்கிட்டு இருக்குதோ யாருக்கு தெரியும். இங்கே ஒருத்தன் பார்த்துன்னு டேய் என்னடா செய்கிற அப்படின்ட்டு, ஹலோ சார் வணக்கம், இந்த எந்த வருஷத்தில் செத்து போனாரோ யாருக்கு தெரியும். ஸோ இங்கேயும் சில எலும்பு வச்சுருக்காங்க. இங்கே கேட்டு போட்டு மூடி இருக்கிறாங்க, எதுக்கு இந்த சைடு போகக்கூடாதுன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடைசி வரைக்கும் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸோ இது எங்கேயோ போகுது கைஸ், இது ரொம்ப பெரிய அண்டர் கிரவுண்டு. ஆனால் வந்து மக்கள் வந்து போகிறதுக்கு வந்து சில இடம் மட்டும்தான் அவங்களுக்கு ஆத்தரைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துக்கும் நம்ம போக முடியாது. வாங்க முன்னாடி எடுத்து வைப்போம். ஒரே இருட்டாக இருக்குதுங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி இங்கே ஒரு கேட்டு போட்டு இதையும் மூடி வச்சுக்கிறாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பேப்பர்த்தெல்லாம் வந்து அடியில் வந்து மாட்டிப்பாங்க. மாட்டிக்கிட்டு ரைட் சைடில் போகிறதா லெஃப்ட் சைடில் போகிறதா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கினே இருப்பாங்க. ஸோ அதே நிலமை தான் இப்போ எனக்கும். ஏன்னா என் கூட வந்த ரெண்டு பேரும் ஆள் காணோம், எங்கே போனாங்கன்னே தெரியல. ஸோ இவங்கள பார்த்தீங்களா கைஸ், இது 1887 வருஷம், அப்போ செத்தவங்களோட எலும்பு, அதை எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஓ பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஒரு இருட்டாக இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து இங்கே நிற்கிறாங்க பாருங்க, இவங்கெல்லாம் வந்து 1793 இறந்தவங்க. நடக்க நடக்க எலும்பு வந்துன்னே இருக்குதுங்க. இதில் எப்படி தான் இவ்வளோத்தையும் வந்து எடுத்துன்னு வந்து கீழே அவங்க போச்சாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியலங்க, சான்ஸே இல்லை. இந்த இந்த இடத்துலையும் ஒரு கேட்டு போட்டு முடிக்கிறாங்க. ஸோ நம்ம உள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டு, தம்பி இது உள்ளலாம் நீ வந்தால் தொலைஞ்சு போயிடுவ அப்படின்னு சொல்லி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே நிறைய எலும்புலாம் இருக்குது, அது உள்ளே பேய் வீட்டுக்கு போகிற மாதிரி ஒன்றும் கொகை போயின்னே இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த லெஃப்டில் தான் வீட்டுக்கு போகிறதுக்கான வழி. உங்களுக்கு தெரியுதா என்னான்னு தெரியல. ஸோ அங்கே சில பேர் கும்பலாக நின்று இருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்கெல்லாம் வந்து கைடோடு வந்திருக்கிறாங்க உள்ள. கைடோடு நீங்கள் வந்தீங்கன்னா வந்து இங்கே என்னென்ன நடந்தது, ஸோ எத்தனை பேர் வந்து இருக்கிறாங்க, எத்தனை லட்ச எலும்பு கொண்டு வந்து இங்கே எடுத்துன்னு வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்க வந்து டாப் டு பாட்டம் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து இதுக்கு அடியில் வந்து நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி நிறைய கடைங்க, கஃபி ஷாப்பு, பாரு, ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு அந்த மாதிரி நிறையா இருந்ததுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த சுரங்கப்பாதை வழியாக தான் வந்து நிறையா திருகு விற்கிறவங்க, கல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த வழியாக தான் வந்து எல்லாம் கடத்துவாங்க, பதுங்கியிருப்பாங்க, இங்கே தான் கல்லை பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபுல்லாக எல்லாரையும் ஒன்றா வச்சு மதில் மாதிரி செஞ்சாங்க. இங்கே வந்து அங்கங்கே ஏதோ சின்ன தூண் மாதிரி டெக்கரேஷன் மாதிரி திருப்பியும் அதே. ஆனால் இந்த பார்ட்டு தான் வந்து நிறையா இருக்குது காய்ஸ், இது என்ன பார்ட்டுன்னு தெரியல. ஸோ அதை வச்சு தான் நிறையா செஞ்சுருக்கிறாங்க, அதை வச்சு தான் மதில் ஏற்றிக்கிறாங்க. நடு நடுவில் வந்து நம்ம மண்டவோட எடுத்து வச்சு ஸோ டெக்கரேஷன் மாதிரி பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மெயின் பீஸை தான் வச்சு ஃபுல்லாக கல் மாதிரி ஏற்றிக்கிறாங்க. நடு நடுவில் வந்து நம்ம வீடு கட்டும் போது கம்பி டிசைன் வேணுமா இல்லை பாக்ஸ் டிசைன் வேணுமான்னு நம்ம அந்த மாதிரி நடு நடுவில் இவங்க வந்து மண்டவோட டிசைன் வேணும்னு கேட்டுக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் முடியல, 60 லட்சம் பேர் நாங்கள் சும்மாவா, எவ்வளோ பேரை வச்சு போச்சிக்கிறாங்க, எப்படி தான் அந்த காலத்தில் இதெல்லாம் செஞ்சாங்க. எனக்கு டவுட் என்னென்னா எப்படி தான் இதெல்லாம் வந்து கீழே எடுத்துன்னு வந்தாங்க, எத்தனை பேரை வச்சு வேலை வாங்கினாங்க. அந்த காலத்துலேயே வந்து அந்த மாதிரி அதாவது 200-300 ஆண்டுக்கு முன்னாடி வந்து எப்படி தான் யோசித்து இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி சான்ஸே இல்லை. ஆனால் செல்ல எலும்புலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப இருட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே வெளிச்சம் இல்லை, சில எலும்புலாம் வந்து இந்த இதில் வெளிச்சம் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அரிக்க ஆரம்பிச்சிடுது, அதாவது தூள் தூளாக ஆரம்பிச்சிடுது. அதுவும் இத்தனை வருஷம் காலமாக எப்படி இது அரிக்காமல் எலும்பு அப்படியே இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியல, எனக்கு அது ஒரு டவுட்டாக இருக்குது. ஆனால் அரிக்கிது அரிக்கலைன்னு சொல்லலை, இதை பாருங்கள் இந்த மண்டெல்லாம் வந்து பாதி மண்டையே காணும். இதெல்லாம் பாருங்கள் ஓட்டை போட்டுட்டு எல்லாம் அரிச்சு போயிடுது, ஆனால் அரிக்குது. அதனால தான் பெற்று ஸோ வந்து நம்ம வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பொழுது. ஸோ இவங்க பாருங்கள் மண்டையில் ஏதோ 3 கருப்பு கோடு போட்டுக்கிருக்குதுங்க, அது என்னத்துக்கு போட்டுக்குதுன்னு தெரியல. ஸோ அதனால தான் நம்மளை வந்து இதெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ பேக் கூட தெரியாமல் பற்றக்கூடாதுன்னு தான் நம்மளை வந்து பேக்கு வந்து முன்னாடி மாட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தொட்டு அது ரொம்ப பழமை வாய்ந்ததுன்றதால தொட்ட ஒன்று கூட உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கெல்லாம் எவனாவது பிரச்சனை வந்து சண்டை போட்டு இல்லை 2 தடி மாடுங்க சண்டை போட்டு மேலே ஊந்தானுங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் தூள் தூளாக உடஞ்சி போயிடும். அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாது. நான் பேசினேக்கு மாதிரி திடீர்னு என் கேமரா மேலே தண்ணி ஊற்றுது, என்னடா இதுன்னு பார்த்தா மேலே பாருங்கள் ஒரே ஈரமாக இருக்குது.
ஸோ இங்கே நிறையா தண்ணி பதம் நிறையா இருக்குது. அது பூமிக்கு அடியில் இருக்கிறோம்ல, அதாவது கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப கீழே வந்து இறங்கி தான் இதை பார்த்து நடக்கிறோம். ஸோ இது ரொம்ப அண்டர் கிரவுண்ட் இது. ஸோ பூமிக்கு அடியில் இருக்கிறதுனால இங்கே தண்ணி பதம் வந்து அதிகமாக இருக்குது கைஸ். ஸோ நிறையா பேர் வந்து அந்த மண்டையில் என்னத்தான் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. நான் பேசுறது அவங்களுக்கு புரியாத வரைக்கும் என்ன தான் புரிஞ்சிச்சுனாட்டா என்னடா எங்களை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுக்க வருவானுங்க. ஸோ கைஸ் இப்படி நான் உள்ளே வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது இங்கே மதுளில் எலும்புண்டு வச்சு எலும்பு வச்சு மதுள் செஞ்ச மாதிரி இங்கே ஏதோ சட்டி பண்ண மாதிரி செஞ்சுக்கிறானுங்க. ஏன் இந்த மாதிரி செஞ்சுக்கிறானுங்க எனக்கு இன்னும் ஐடியா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் எலும்புலேயே வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க. இதை பாருங்கள், நம்ம கண்ணை பார்த்தீங்கன்னா இம்மா பெருசாக இருக்குது. இங்கே என்ன எழுதிக்கிறாங்க, ரெட்ரோ டன் அப்படின்னு எழுதிக்கிறாங்க. யார் எதுனான்னு தெரியல, எந்த பயபுலியாவது எழுதியிருக்கோம். ஸோ இங்கே போக போக இருட்டாக இருக்குது, இங்கே எதுவும் தெரிய மாட்டேங்குது. இங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓ நோ, இந்த சைடு சுத்தமாக தெரியல. ஸோ அந்த சைடு மட்டும் தான் வெளிச்சம் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், நான் டார்ச் ஆட்டி காட்டுறேன். கைஸ் இங்கே யாருமே இல்லை கைஸ், எல்லாமே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ நான் ஒன்லி தனியாக தான் இருக்கிறேன். இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருத்தவங்க கூட இல்லை. இங்கேயோ ஷூ சவுண்டெல்லாம் கேட்குது. யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தாங்கன்னா யாருமே கண்ணில் மாட்ட மாட்டுறாங்க, சான்ஸே இல்லை. பார்த்தீங்களா, எலும்புக்கு பக்கத்துலேயே ஜாலியாக உட்காந்துருக்குறேன். அப்படியே இங்கேயே ஒரு பீஸா இல்லை புரோட்டா இருந்ததுன்னா வெயிட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணியிருக்கலாம் தான். ஆனால் வந்து இங்கே சாப்பிடக்கூடாது, தண்ணி கூட குடிக்கூடாது. ஸோ அதுக்கு அலோடு இல்லை. நார்மலி மியூசியத்தில் வந்து அதிகமாக சாப்பிட்ற பொருளை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம இப்போ நடையை கட்டுவோம். வேறு என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ பார்ப்போம் வாங்க, இதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பழமாக பாருங்கள், விழிஞ்சே போக வேண்டியதாக இருக்குது, இன்றைக்கவே முடியல என்னால். ஸோ இங்கேயும் கேமராலாம் வச்சுக்கிறாங்க கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஓரத்தில் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கேமராலாம் இருக்கணும் இங்கே, ஏன்னா அண்டர்க்ரௌண்டில் வந்து யார் யார் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கவனிப்பு இருந்தால் தான் வந்து நல்லது. இல்லைனா எவனும் என்னென்ன செஞ்சுருப்பான். ஸோ முடிஞ்சது இங்கே வந்து இந்த சுடுகாடு 1786 வந்து இது பண்ணுன்னு சொல்லி போட்டிருக்குறாங்க. அதுக்கு மேலேயும் இப்படி போயின்னு இருக்குது. ஓ கைஸ் ஒன்றும் முடியல, ஓலாலா இங்கேயும் சில பேரை போச்சிக்கிறாங்க. அடாடாடாடா இங்கே பாருங்கள், எங்கேயும் சில பேர், எங்கேயும் சில பேர் அடங்க. ஸோ நான் டார்ச் அட்டி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த எலும்புலாம் வந்து ரொம்ப மக்கி போயிருக்குது, கலரே வந்து ரொம்ப கருப்பு கலரில் இருக்குது. அப்படியே அந்த வழியாக போகுது, வாங்க போகலாம். ஸோ இங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, அந்தளவுக்கு நிறையா பேர் இல்லை. அப்படியே பொடி நிறையா போகுது. ஸோ இப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது. ஸோ நிறையா பேர் வந்து யூடியூப்பில் பார்த்துக்கணும். ஸோ இது உள்ளே போய் வீடியோ போடுவாங்க. ஸோ நம்மளும் ஏன் அதை பார்க்கக்கூடாது, வாங்க போய் பார்ப்போம். டடன் 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 டடன், இங்கே ஒன்றுமே இல்லைங்க, ஏமாத்துறதுக்காக போட்டுக்கிறாங்க. இங்கே இதெல்லாம் உங்களுக்கு நான் கிளியராக காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன குகை மாதிரி இருக்குது. அந்த கல்லில் வந்து நிறையா பேர் வந்து என்னவோ அவங்க இஷ்டத்தை கிறுக்கி வச்சுக்கிறாங்க, அவங்க பேரோ என்னவோ. ஸோ இங்கே ஒரு லைட்டு போட்டுக்கிறாங்க, மேலெலாம் வந்து பாம்பு புத்து மாதிரி ஓட்ட ஓட்ட ஓட்டையாக இருக்குது. ஸோ இந்த கல்லை தொட்டு பார்த்துப்போம், இதுவும் ஈரமாக தாங்க இருக்குது. அதாவது இங்கே ஈரப்பதம் வந்து நிறையா இருக்குதுங்க. வெளியில் போவோம். ஓ கைஸ் வீடியோ முடிஞ்சது,
ஸோ இப்போ நம்ம படிக்கட்டு ஏறி மேலே போக வேண்டியது தான். ஸோ ரொம்ப நாள் ஆசை நான் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிவிட்டு என்னால் வர முடிஞ்சது. ஸோ உங்களுக்காக நான் வந்து இதை வீடியோவும் எடுத்து காட்டிட்டேன். ஆனால் 60 லட்சம் பேரை வந்து எடுத்துன்னு வந்து கீழே போச்சாங்கன்னா அது வந்து சின்ன விஷயம் இல்லை, அது பெரிய விஷயம்தான். அது அந்த காலத்துலேயே செஞ்சுருக்கிறாங்க, அவங்கள பாராட்டணும். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து நான் காட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக், ஒரு ஷேர் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப். ஒரு ஆளுக்கு மேலே ஒரு சப்ஸ்கிரைப் மேலே ஒரு ஆள் பண்ண முடியாது, பண்ணலாம். நிறையா கோந்து வச்சுருந்தாங்கன்னா பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மேலும் மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது இடம் வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் இஸ் மஸ்ட். ஸோ கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். முடியல, இறக்குது கைஸ். நம்ம உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காட்டிட்டேன். உங்களை கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். வெளியில் வந்தோடனே தான் மூச்சு விட முடியுது, இம்மனாலும் உள்ளே வந்து ரொம்ப புழுக்கம். ஸோ உள்ளே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நம்பி வந்து நீங்கள் வந்து ரொம்பலாம் வந்து உங்களை என்ன மாதிரி கவர் பண்ணிக்கலாம் வந்துடாதீங்க. ஸோ நீங்கள் நார்மலாக வந்தாலே போதும். உள்ளே வந்து பயங்கரம் புழுக்கம், ஒரே வேர்வையாக இருக்குது உடம்புலாம். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் காட்டியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ உங்களிடம் வெறிப்படுவது உங்கள் தமிழன் ஃபோன்ஸ் தமிழன். என்ன சீரியஸாக இருக்கணும் பார்க்குறீங்களா? நாங்கள் செய்யறது இலக்கியது. சரி, பாய் பாய்.